அலாம் வலைக்கம் வரமத்துள்ளா வரகாத்து மூன்று ரகாயத் வித்ரு தொழுவதாக இருந்தால் நபியவர்கள் இந்த இரண்டு முறைப்படி தான் தொழுவார்கள் முதலாவது மூன்று ரகாயத்தையும் சேர்த்து மூன்றாவது ரகாயத்தில் மட்டும் அத்தஹியாத்தில் அமர்ந்து சலாம் கூறி முடிப்பது அதாவது முதல் ரகாயத்தில் தக்பீர் கட்டியவுடன் ஃபாத்திஹா சூராவிற்கு பிறகு சப்பிஹஸ்மா ரப்பிகல் அல் ஆலா என்கிற சூறாவையும் இரண்டாவது ரகாயத்தில் ஃபாத்திஹாவிற்கு பிறகு புல்யா அய்யுல் காஃபிரூன் என்கிற சூறாவையும் மோதிவிட்டு பிறகு ருக்கு செய்து பிறகு சஜிதா செய்து

என்கிற துகாவை ஓத வேண்டும் இந்த துகாவை ருக்கு செய்வதற்கு முன்பாகவும் கொள்ளலாம் அல்லது ருக்குவிற்கு பிறகும் நாம் கொள்ளலாம் பிறகு சஜிதா செய்து அத்தகையத்தில் அமர்ந்து சலாம் கூறி முடிக்க வேண்டும் இது முதலாவது முறை இரண்டாவது முறை இரண்டு ரகத்தை தனியாகவும் ஒரு ரகத்தை தனியாகவும் தொழுவது அதாவது இரண்டு ரகத்தை தொழுது சலாம் கூறி முடித்துவிட்டு பிறகு ஒரு ரகத்தை தனியாக தொழுக வேண்டும் அந்த ஒரு ரகத்தை மூன்றாவது ரகத்தை நாம் எப்படி தொழுதுமோ அதே போன்று தொழுக வேண்டும் இந்த இரண்டு முறையில் இரண்டாவது முறைப்படி தொழுவதுதான் சிறந்ததாகும் நபிசல்லா அலைவசல்லாம் அவர்கள் இந்த முறைப்படி தான் அதிகமாக தொழுதி ஆனால் இந்த இரண்டு முறைப்படியும் இல்லாமல் இரண்டாவது ரகத்தில் அத்தையாத்தில் அமர்ந்து சலாம் கொடுக்காமல் மூன்றாவது காயத்திற்காக எழுந்து மகிரிப் தொழுகையை போன்று தொழுவது கூடாது வித்திரு தொழுகை மகிரிப் தொலகையைப் போன்று தொழாமல் அதற்கு மாற்றமாக தொழுங்கள் என்று நபி சல்லா அலைவசல்லம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள் வித்திரு தொழுகையில் இந்த சூறாக்களை ஓதுவதுதான் சிறந்ததாகும் இந்த சூறாக்கள் தெரியவில்லை என்றால் நமக்கு தெரிந்த சூறாக்களை நாம் மோதிக்கொள்ளலாம் நபி அவர்கள் வித்திரு தொலுகை விடாமல் தொழுது வந்தார்கள் ஏன் தெரியுமா அல்லாஹ் வித்திரையும் வித்திரு தொழுபவர்களையும் அல்லாஹ் நேசிக்கின்றான் அல்லாஹ் அக்பர் நம்மால் முடியாத நேரத்தில் ஒரு ரக அத்தாவது வித்திருத்தொழுங்கள் என்று நபி சல்லா அலி வஸ்லாம் அவர்கள் கூறினார்கள் வித்திருத்தொலகையை நாம் வளமையாக்கி அல்லஹாவிற்கு பிடித்தமான அடியார்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்குவானாக அமீன் கூறுங்கள் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹ் வரகாத்